நமஸ்தஸ்மை வராஹாய ஹேலையோத்தரதே மகிம் கதோயசிய மேருஹூ கணகணாயதே இந்த ஸ்லோகம் வராகப் பெருமானுடைய வடிவத்தை வருணிக்கிறது நமஸ்தஸ்மை வராக லீலயா உத்தரதே தே மகீம் பெருமாள் என்ன செய்தார் பூமி பிராட்டி அதாவது பூமியானது அண்ட ஜலத்துக்குள்ளே ஹிரண்யாட்சனாலே மறைத்து வைக்கப்பட்டது அந்த பூமியை மீட்டெடுத்து உத்தரணம் செய்து மறுபடியும் நிலை நிறுத்தினார் வராகப் பெருமாள் அப்பேற்பட்ட காரியத்தை ஒருவர் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு சிறந்த பலம் பொருந்தியவராக இருக்க வேண்டுமே எவ்வளவு பெரிய வடிவத்தோடு ஒருவர் பிறந்திருக்க வேண்டும் ஒரு சின்ன கல்லை தூக்கணும்னாலே நமக்கு பெரிய வடிவம் தேவைப்படுகிறது ஒரு மலையை தூக்க வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த பெரிய வடிவம் வேண்டும் இந்த பூமியையே ஒருவர் இடர்ந்து எடுக்க வேண்டுமென்றால் மிக பெரிய வடிவம் வேண்டும் நிறைய சிரமப்பட்டு இருக்க வேண்டும் இல்லையோ கஷ்டப்பட்டுதானே தூக்க முடியும் நம்மளால நம்ம ஒரு அறுபது எழுபது கிலோ இருக்கோம்னால் நம்மளால ஒரு முப்பது கிலோ இருபது கிலோ வரைக்கும் தூக்க முடியும் அதுக்கு மேல தூக்குறதுனா நம்மளால முடியாது பயிற்சி எழுத்தவர்கள் ஐம்பது எழுபது நூறு அவ்வளவு பாரத்தை கூட தூக்கலாம்னு தெரிவிக்கிறார்கள் இந்த பூமியையே ஒருவர் தூக்க வேண்டுமென்றால் அதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் அதை போல் வராக பெருமாள் எவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டார் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பூமியை தூக்கினார்னு பார்த்தால் இரண்டுமே இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது லீலையா உத்தரதே மகிம் மஹி என்றால் இந்த பூமியின் அர்த்தம் பூமியை பகவான் உத்தரதே பகவான் தூக்கியவரோ இல்லையோ லீலையா விளையாட்டாக தூக்கினாராம் அவருக்கு இந்த பூமி பிராட்டியை தூக்குவது என்பது ஒரு பொருட்டே கிடையாது பரா அஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தேன்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது பகவானுடைய சக்தி என்பது நம்மளால நினைத்து பார்க்க முடியாத சக்தி உலகத்தில் அனைவரையும் விட அதிகமான சக்தி படைத்தவன் நினைத்த அனைத்தையும் உடலால செய்ய வேண்டாம் சங்கல்பத்தாலேயே செய்யக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு உலகத்தை படைத்து அழித்து காப்பதையே விளையாட்டாக ஒருவர் பண்ணுவார்னால் பூமியை தூக்குறது ஒரு பொருட்டான உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் என்று கம்ப நாட்டாழ்வான் ராமனை பற்றி தெரிவிக்கிறார் பகவான் எப்படிப்பட்டவர்னால் உலகத்தை ஆக்குவது த தரிக்க வைப்பது அழிப்பது இவை அனைத்தையும் விளையாட்டாக உடையவர் பகவான்னு தெரிவிக்கிறார் அதே போல இந்த பூமி பிராட்டியை இடர்ந்து எடுத்ததும் கஷ்டப்பட்டு பகவான் தூக்கவே இல்லையா விளையாட்டாக ஆயாசம் இல்லாமல் அனாயாசமாக பகவான் இடர்ந்தெடுத்தார் எப்படி அவ்வளவு பெரிய திருமேனை எடுத்துண்டார்னால் அவருடைய திருமேனியனுடைய அளவை ஓரளவுக்கு நாம் கணிக்கும்படிக்கு ரெண்டாவது வரியில ஒரு விஷயத்த சொல்றார் ஒரு வராக பெருமாள் பெரிய வடிவத்தை எடுத்துட்டார்னால் ஆபரணங்கள் எல்லாம் தரித்து கொண்டிருப்பாரோ இல்லையோ அப்பவர் கால சதங்கைன்னு ஒரு ஆபரணம் அணிந்து கொண்டிருந்தாராம் வீரக்கடல் அப்படின்லாம் சொல்லுவோமோ இல்லையோ அந்த சதங்கைன்னு சொன்னா குழந்தைகளுக்கெல்லாம் சதங்க போட்டு விடுவாளே சதங்கைன்னு சொன்னா அதுக்குள்ள சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டிருப்பா பரல் பரல்னு அதுக்கு பேரு குழந்தை நடக்கும் போது சல்லு சல்லு சல்லுன்னு நல்ல சத்தம் வரும் மோலயோ அல்ல சின்ன சின்ன கற்களை தொங்க விட்டுருப்பா மணிகளாட்டம் இல்லை அந்த தண்டைக்கு உள்ளேயே கல்லு போட்டிருப்பா அந்த கல்லு அதுல உள்ள அந்த குழந்தை நடக்கும் போது பட்டு பட்டு சத்தம் வரப்போறது அதே போல வராக பெருமாள் தன்னுடைய திருவடிகளில் ஒரு பெரிய கடல் தண்டை அணிந்து கொண்டிருந்தாராம் அந்த தண்டைக்குள்ள கல்லு போடணும் இல்லையோ எந்த கல்ல போடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து போட்டா போருமானால் அந்த தண்டை எவ்வளவு பெரிதாக இருந்ததுனால் மேருமலைன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா இந்த பூமியிலேயே புராணங்களில் சொல்லப்படுகிற பூகோளத்தின்படி நாம் இருப்பது பூமின்னு பேர் இந்த பூமிக்கு நடுவுல ஜம்பு துவீபம்னு ஒண்ணு இருக்கு இந்த ஜம்பு துவீபத்தின் நடுவுல மேருமலைன்னு ஒரு லட்சம் யோஜனைகள் உயரமான ஒரு மலை அந்த தான் எல்லாத்த மலைகளை விட பெரியது அந்த மேருமலையை கொண்டு வந்து வராக பெருமானுடைய திருவடிக்குள்ள அந்த தண்டை இருக்கே அதுக்குள்ள கல்லாக போட்டிருந்தார்களா சிலம்பினடை சிறு பரல் போல் பெரிய மேரு தெரிவிப்பார்கள் சிலம்பு சிலம்ப கால போன்று கரோ இல்லையோ அதுக்குள்ள சின்ன சின்ன பரல் கற்கள் போடுவாளே அதை போல பெரிய மேரு கனகணப்ப அதே தான் இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுகிறது போடணுமா அப்ப அந்த ஹிமாச்சலம் மேருமலை எவ்வளவு பெருசு அதை உள்ள அடக்கிக் கொண்டு இருக்கிற சதங்கை எவ்வளவு பெருசு அதை அணிந்து கொண்டு இருக்கிற கால் எவ்வளவு பெருசு அதுக்கு மேல முட்டி எவ்வளவு தொடை எவ்வளவு இடுப்பு எங்க இருக்கும் அதுக்கு மேல மொத்த உடவும் எவ்வளவு இருக்கும்னா நம்மளால கற்பனையே பண்ண முடியாது மகாவராகஹான்னு புராணம் தெரிவிக்கிறது மகாவராக ஸ்புட்ட லோச்சனஹா பெரும் கேழலார் தம் பெரும் கண்மலர் புண்டரீகம்னு அப்படியே ஆழ்வார் தமிழ் படுத்தினார் பெரும் கேழலார் எவ்வளவு பெரியவர் நம்மளால சொல்ல முடியாது மிக வராகப் பெருமான் அப்பேற்பட்ட உருவத்தோடு பூமி பெராட்டிய தன்னுடைய கோரை பற்களாலே இடர்ந்தெடுத்து மடியில் அமர்த்தி கொண்டு எத்தனையோ உபதேசங்களை செய்தால் அதிலே ஒரு பகுதி வராக புராணத்தின் ஒரு பகுதியிலே பகவானுக்கு நாம் ஆராதனம் செய்யும்போது தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான அபச்சாரங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார் பகவான் ஒரு முப்பத்தி ரெண்டு சொல்லி இருக்கிறார் அதில் சிலவற்றை கீழ்ப்பகுதியிலே பார்த்து விட்டோம் மீதம் உள்ளவற்றை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கலாம் பகவானிடம் செல்லும்போது என்ன அடிப்படை தூய்மைகளோடு செல்ல வேண்டும்னு சொல்லி பார் சொல்லிவிட்டார் பார்த்தோம் நாம் உண்ணக்கூடிய உணவில் என்னென்ன தூய்மை இருக்கணும்னு தெரிவித்தார் அதையும் தெரிந்து கொண்டோம் அதுக்கு மேலே சொல்கிறார் எஸ்து நீலேன வஸ்திரேன பிராவிரதோமாம் பிரபத்தியதே முதல்ல சொல்கிறார் நீலமான அல்லது கருப்பான சிவப்பான பச்சையான தோய்க்கப்படாத இது முதலான வஸ்திரங்கள் உடைகளை அணிந்து கொண்டு பகவானுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடாதான் இதை அவர் அவர்தான் சாத்திக்கணும் பச்சை பட்டு சாத்திக்கிறது செவப்பு பட்டு சாத்திக்கிறதெல்லாம் பகவான் சாத்தி கொண்டால் அனைத்தும் அழகாக இருக்கும் நமக்கு வெண்மையான ஆடை உள்ளேயும் மனசு தூய்மையா இருக்கணும் வெளுப்பாக இருக்கணும் வெளியில ஆடையும் வெளுப்பாக தூய்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்னென்னமோ வண்ணங்களில் ஆடை அணிந்து கொண்டு வேஷ்டி அணிந்து கொண்டு ஆராதனம் செய்வது சன்னிதானத்துக்கு செல்வதுங்கிறது வழக்கத்தில் கிடையாது தூய்மையான வெள்ளை ஆடையைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும் தோய்க்கப்படாத விழுப்பு துணை அணிந்து கொள்ளக்கூடாது அதௌத்தேன வஸ்திரேனன்னு தெரிவிக்கிற அதௌத்தம்னா தோய்க்கப்படாதது பரப்பிரவாரணேன பரப்பிரவாரணம்னா வேறொத்தருடைய வேஷ்டி எங்கேயோ போனேன் என்கிட்ட வேட்டி ஒழுங்கா இல்லை வேற ஒருத்தர் நல்ல வேட்டி வச்சுட்டுருக்காருன்னு அதை வாங்கி நான் கூடாது நம்முடைய வேட்டி உட த தோய்த்து காயப்போட்டு உலர்த்தி தூய்மையாக ஆச்சாரமாக இருக்கிற உடுத்தி உடுத்திக்கொள்ள வேண்டும் அது கருப்பு வேட்டி ம பச்சை வேட்டி சிவப்பு வேட்டி இதெல்லாம் உடுத்துட்டு திருவாராதனை பண்ணக்கூடாது வெண்மையான ஆடை மட்டும்தான் அப்படி ரொம்ப ஒரு வேளை சிவப்பில் ஆசை இருந்ததுன்னா சந்நியாசம் ஏற்றுக்கொண்டவனா காஷாய வேட்டி அணிந்து கொள்ளலாம் ஆண்டாள் திருப்பாவேல சொல்லும் போது வெண் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தெரிவித்தார் செங்கல் பொடி கூரை செங்கல் பொடியை போல சிவப்பா இருக்கிற உடைகளை அணிந்து கொண்டு வெண்பல் வெண்மையான பற்களை கொண்ட எல்லாம் பகவானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக புறப்படுகிறார்கள்னு ஆண்டாளுடைய கூற்று அங்கு ஒரு அழகான தாற்பயம் வெளியில சிவப்பான உடை இருக்கு உள்ள வெள்ளையான பற்கள் இருக்குன்னு ஆண்டாள் சொன்னாலும் இல்லையோ அது என்ன அர்த்தம்னா அந்த சந்யாசிகள் வெள்ளைன்னு சொன்னால் வெண்மை என்பது குணத்தை குறிக்கும் அப்ப குணம் எங்க இருக்கு பல்லுல இருக்குன்னா உள்ள இருக்குன்னு அர்த்தம் கருப்பு செவப்பு என்பது ரஜோகுணத்தை குறிக்கும் கருப்பு என்பது தமோ குணத்தை குறிக்கும் இப்ப சன்னியாசிகள் என்ன பண்றா ரஜோகுணத்தை உள்ள வச்சிருக்காள்னால் வெளியில காஷாயத்துலதான் ரஜோகுணம் இந்த செவப்பு நிறம் இருக்குமா அப்ப சிவப்பு நிறத்தை வெளியே தள்ளி வெண்மை நிறத்தை உள்ள கொண்டிருக்காளோ இல்லையோ அதாவது ரஜோகுண தமோ குணங்களை வெளியேற்றி குணத்தை மட்டும் கொண்டுள்ளார்கள் அர்த்தம் அப்ப நமக்கு சந்நியாசிகளா இருந்தா சிவப்பு வஸ்திரம் உடுத்தி கொள்ளலாம் கிரகஸ்தர்கள் பிரம்மச்சாரிகள் வெள்ளை ஆடையை தான் உடைத்தி கொள்ள வேண்டும் மற்ற நிறங்களில் ஆடையை கொண்டு எனக்கு திருவாராதனம் செய்வது அபசாரம் என்று முதலிலே தெரிவித்தார் அதுக்கு மேல மமைவ அர்ச்சன காலே தூ எஸ்து அசமம் பிரபாஷதே என்று பகவான் அடுத்து தெரிவிக்கிறார் மமைவ அர்ச்சன காலே பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் போது அசமம் அசமம்னால் தொடர்பல்லாத பகவானுக்கு நிகராக இல்லாத வேற உலகப் பொருள்களை பற்றி பேசவே கூடாது பிரபாஷத்தைனா பேசுகிறான்னு அர்த்தம் அசமம் என்னோடு தொடர்பு படாத எதுதோ உலகப் பொருள்களை பற்றி அர்ச்சனை செய்யும் போது பேசக்கூடாது பொதுவாகவே பகவத் சன்னிதானத்துக்கு சென்றாலே பகவானை தவிர மற்ற எதையும் பற்றி பேசக்கூடாது அதுவும் அர்ச்சகர் அர்ச்சனை நாம் இது ரெண்டுமா வச்சுக்கலாம் நாம் அர்ச்சனை செய்கிறோம் பகவானுக்கு வச்சிருந்தாலும் நடுவில் நடுவில் நிறுத்தி யாரோ தொலைபேசியில் ரொம்ப முக்கியமாக அழைச்சிருக்கார் சுவாமி வியாபாரத்துக்கு போகாமல் நான் திருவாராதனம் பண்றதே பெரிய விஷயம் தினமும் எட்டு மணிக்கு போயிடுவேன் இன்னைக்கு எட்டரை மணிக்கு இப்பவும் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அப்பப்போ வியாபாரத்துக்காக தொலைபேசியில் அழைச்சா அதுக்கு மட்டும் பேசிக்கிறேன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது பகவானுக்கு திருவாராதனம் பண்ணும்போது அதை முடித்து விட்டுத்தான் அடுத்த லௌகிக விஷயத்தை பேச வேண்டும் மமைவ அர்ச்சன காலே தோ எஸ்து அசமம் பிரபாஷதே பகவானுக்கு வேற ஒருத்தர் கிடையாது அசமம்னா தொடர்பில்லாத நிகரில்லாத வேற ஏதோ உலக பொருள்களை பேசக்கூடாது இல்லையோ நம்மாழ்வார் பகவானை தவிர யாரையும் எப்பவுமே பேசக்கூடாதுன்னு தெரிவித்தார் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என் நாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கலேன்னு ஆழ்வாருடைய பாசுரம் பாட்டை ஆரம்பிக்கச்சே நம்மளை ஜாகிரதப்படுத்திட்டார் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நன்னா தெரியும் ஆனாலும் நான் சொல்ல போறேன் ஏன்னா நீங்க பெரிய தப்பு பண்றீர்கள் பெரிய அபசாரத்தை செய்கிறீர்கள் அதை தவிர்க்க வேண்டும் அதனால உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் நான் இதை சொல்ல போகிறேன் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்ினோ நான் சொல்றேன் நீங்க கேட்கலாமே உங்களை வேற ஒண்ணும் கேட்கல நான் சொல்லுவதை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ன சொல்ல போறீர்ன்னு பார்த்தால் சேரும் புகழ் எல்லையிலானை ஓர் ஆயிரம் பேருமுடைய பிலானையல்லால் மத்து யான்கிழேன் மாரியனைய கை மால்வரையோக்கும் தெந்தோள் பாரிலோர் பச்சையை பச்சை பசும் பொய்கள் பேசவே அடுவார் சொல்றார் பகவான் தான் உண்மையான செல்வந்தன் அவர்தான் உண்மையான கொடை வள்ளல் இந்த உலகத்துல யாருமே பெரிய செல்வந்தர்களே கிடையாது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணங்காய் சேர்த்து வச்சிருக்கா பகவானுடைய செல்வத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒண்ணுமே கிடையாது இவர்களும் ஏழைன்னு சொல்லிவிடலாம் பகவானுடைய வள்ளல் தன்மையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இவர்களெல்லாம் கஞ்சர்கள் தரித்திரர்கள் தாங்கள் கருமிகள்னு சொல்லிவிடலாம் அப்ப ஆனா இப்படிப்பட்ட உலகத்து மக்களை புகழ்ந்து புழந்து பாடுகிறீர்களோ இல்லையோ இது வேண்டாம் பகவானை தான் பாட வேண்டும் சேரும் கொடை புகழ் எல்லையிலானை பகவானுடைய புகழுக்கு எல்லையே கிடையாது உலகத்துல ஒருத்தர புகழ்ந்து பாடணும்னால் இல்லாத புகழையெல்லாம் இட்டு வச்சு சொல்லணும் பகவானுக்கு இருக்கிற புகழை பாடுறதுக்கே நமக்கு ஆயுசு போராது கொடை புகழ் எல்லையில்லானை பேர் ஆயிரம் உடைய பிரானை எல்லால் அதுக்கு பாடுறதுக்கு ஆயிரம் திருநாமங்கள் வேற இருக்கு அதை கொண்டு பாடிக்கொண்டிருக்கலாம் அவனைத் தவிர யாரையும் நான் பாடமாட்டேன் நீங்களும் வீணாக பாட வேண்டாம்னு ஆழ்வார் நமக்கு அறிவுரை கூறுகிறார் அப்ப மமைவ அர்ச்சன காலே தூ எஸ்து அசமம் பிரபாஷத்தே பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் போது தேவையில்லாத மற்ற விஷயங்களை நாம பேசக்கூடாது இது நாம வீட்டுல பண்ணும் மட்டும் கிடையாது நேர கோயிலுக்கு போவோம் போன உடனே சாமி இன்னைக்கு பிறந்த நாள் அர்ச்சனை பண்ணணங்கத்துக்காக வந்தேன்னு சொல்லுவோம் எனக்கு பிறந்தநாள் நாள் மனைவிக்கு பிறந்த நாள் குழந்தைகளுக்கு பிறந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தநாள் ஏதோ ஒரு காரணம் வச்சுங்களேன் போன கோத்திரம் இதெல்லாம் அவர் கேட்பார் கோத்திரம் பெயர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவர் உள்ளே நூற்றி எட்டு திருநாமம் சொல்கிறதுக்காக உள்ளே போனார் இல்லையோ போன உடனே நான் வந்த பாடோடு பேச ஆரம்பிச்சிடுவோம் சுவாமி அர்ச்சனை பண்ண சொல்லி அது அவர் பண்ணிக்க வரார் அர்ச்சக சுவாமி உள்ள பகவானுக்கு அர்ச்சனை பண்ண போகிறார் அந்த பத்து நிமிஷம் எனக்கு கிடைச்சது இல்லையோ வேற பேச வேண்டிய ஊர்வம் எல்லாம் இங்கே பேசிக்கிறேன்னால் அது பண்ணக்கூடாது அர்ச்சனை செய்வது என்பது பகவானுடைய திருநாமங்களை பகவான் கேட்கறதுக்காக என்ன அவருக்கு தெரியாது சுவாமி தனக்கு கேசவன் மாதவன் கோவிந்தன்னு பேர் இருக்குதுன்னு அவருக்கே தெரியாது அதெல்லாம் அவருக்கு அறிவிக்கிறதுக்காக நான் அர்ச்சனை பண்ண சொன்னேன்னா அர்த்தம் அவர் அர்ச்சனை பண்ணும்போது அவருடைய நாமங்களை நாம கேட்கணும் அந்த திருநாமத்தின் அர்த்தங்களை நாம் உணர வேண்டும் உணர்ந்த அதன் மூலம் பகவானை நினைத்து ஆனந்தப்பட வேண்டும் அப்ப அர்ச்சனை செய்வது என்பது நாம் அவனை தெரிந்து கொள்வதற்காக அர்ச்சக சுவாமிக்கும் ஏற்கனவே நூத்தி எட்டு தெரியும் பகவானுக்கு நூத்தி எட்டு என்ன லட்சத்தி எட்டே தெரியும் தன்னுடைய திருநாமங்கள் அப்ப அவர்கள் புரிதாக தெரிந்து கொள்வதற்கல்ல அந்தந்த பெருமாளுக்கு ஒரு நூத்தி எட்டு இருக்கும் பாருங்க பொதுவா சஹசிரநாமம் விஷ்ணுவுக்கு சஹசிரநாமம் உண்டு அந்தந்த திப்தேசத்துக்கு போனீர்கள் என்றால் திருக்குழந்தை ஆறாமதனுக்குன்னு ஒரு சஸ்திரநாமம் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுக்குன்னு ஒரு சஸ்திரநாமம் நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாளுக்குன்னு ஒரு சஹசிரநாமம் திருவேங்கடம் உடையானுக்குன்னு ஒரு சாஸ்திரநாமம் தனித்தனியா இருக்கும் அந்தந்த நாமங்களை கேட்டு அந்த பகவான் எதுக்கு இந்த பூரகத்துக்கு வந்தார் எந்த ராஜாவுக்காக வந்தார் பெரு பிராட்டியினுடைய பெயர் என்ன எங்கே திருக்கல்யாணம் பண்ணிண்டார் எந்த ரிஷி கேட்டார் வேண்டினார் என்ன ஸ்தல புராணம் எல்லாம் அந்த சதசிரநாமத்துக்குள்ளயோ அஷ்டோத்தர சதநாமாவளிக்குள்ளேயோ இருக்கும் அதை அவரை பண்ண சொல்லிட்டு நீர் குங்குமாச்சனை பண்ணிட்டே இருக்கும் நான் அதை வந்த என்னென்ன பாக்கெட்டில் என்னென்ன கொண்டு வந்தோமோ அதெல்லாம் பிரிப்போம் பசுக்குள்ள தொழாவி வேண்டிய பணத்தை எடுத்து வச்சுப்போம் யார் யாரோ வந்தவா ஓ நீங்களும் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா எப்படி இருக்கீங்களா என்னன்னு அவ நலன் விசாரிச்சுருப்போம் இதெல்லாம் பண்றதுக்கு அர்ச்சனை வேலை என்பது வேலை கிடையாது அதெல்லாம் வெளியில போய் பண்ணிக்கணும் அவருக்கும் ஒன்னும் வேற தலை போற காரியம் கிடையாது நமக்கும் கிடையாது அப்போ அர்ச்சனை நடக்கும் போது பகவானுடைய பெயர்களை கேட்டு அதை உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நாமே வீட்டில் அர்ச்சனை பண்ணும் போது கண்டிப்பாக வேற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அதைத்தான் சொன்னார் மமைவ் அர்ச்சனை காலி எஸ்து அசமம் பிரபாஷத்தேன்னு சொன்னார் அதுக்கு மேல அவிதானம் து யஸ் பிருஷ்ய மாமேவ பிரதிபத்தியதே அகர்மண்யா புண்யானி யஸ்து மாம் உபகல்பயேத் ரெண்டு ரொம்ப பயமான விஷயங்களை பத்தி சொல்ற ஒண்ணு அவிதானம் து எஸ் பிருஷ்ய விதானத்துக்கு முரணாக வேதத்தில் சொல்லப்பட்ட விதிக்கு முரணாக யாராவது ஒருவர் திருவாராதனம் செய்தால் அது அபச்சாரமாகும் அதே போல புதித புதிதா ஏதோ வழிகளை எல்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் பகவானை தொழுவதற்கான முறைகள்னு ஒருத்தர் சொன்னார்னால் அகர்மண்யானி புண்ணியானி செய்யக்கூடாத ஏதோ சில செயல்களை செய்துவிட்டு இதெல்லாம் பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் இதெல்லாம் அவரை தொழுவதற்கான முறைகள் இப்படின்னு உலகத்தில் பிரச்சாரம் பண்ணுவா பாருங்கோ அதுவும் தவறானது வேதத்தில் என்ன முறைகள் சொல்லப்பட்டுள்ளனவோ அவற்றை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் வேத பிரணிகிதோ தர்மஹா அதர்மஸ்தத் விபர்யகான்னு தெரிவிப்பார்கள் வேதத்துல எது சொல்லப்பட்டதோ அதுதான் தர்மமான மார்க்கம் வேற ஏதோ நாலு விஷயத்த நானா கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாமும் தர்மம் தான் இதெல்லாமும் பகவானுக்கு ஆனந்த கொடுக்கும்னு சொல்ல முடியாது அது கண்ணன் கீதையில இன்னும் பலமாவே தெரிவிக்கிற தான் பதினேழாவது அத்தியாயத்திலே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது சாத்விகம் ராஜசம் தாமசம் இப்படின்லாம் மூணா சொல்றாள் இல்லையோ ஒருத்தர் தானம் கொடுக்குறாருனா அதில் சாத்விக தானம் ராஜசானம் தாமச தானம்னு உண்டு பகவானுக்கு பூஜை பண்ணும்போது சாத்விகமான பூஜை ராஜசமான பூஜை தாமசமான அர்ச்சனை எல்லாம் வகைகள் உண்டு அர்ஜுனன் ஒரு விஷயத்தை கண்ணனிடத்தில் கேட்கிறார் ஒருத்தருக்கு உன்னிடத்தில் மிகுந்த பக்தி உள்ளது அவர் ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்து உனக்கு பூஜை பண்ண முயல்கிறார் உனக்கு கைங்கரியம் பண்ண பார்க்கிறார் அவருடைய உண்மையாக இருக்கிறபடியால் அவர் என்ன பண்ணாலும் நீ ஏற்றுக்கொள்வாயா இப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்டார் அதுக்கு கண்ணன் பதில் சொல்லும் போது அசாஸ்திரம் ஆசுரம் கிருத்னம் சாஸ்திரியம் குணத்தஹா பிரிதகுன்னு ஆள வந்தார் அதை சுருக்கமா தெரிவிக்கிறார் கண்ணன் பதினேழாம் தேர்தல என்ன சொல்றார்னால் எவ்வளவுதான் பக்தி இருந்தாலும் வேதத்தில் சொன்னப்பட்ட முறையில் என்னை தொழுதால் தான் அது தொழுதாக ஆகுமே தவிர அவரவர்களாக புதிது புதிதாக கற்பிக்கும் அதெல்லாம் வைதிகமான முறை ஆகாது அ சாஸ்திரம் சாஸ்திரத்துக்கு முரணாக நீ ஒன்று செய்தால் ஆசுரம் கிருத்னம் அது அசுரத்தன்மையோடு கூடியது அப்ப நாம புதுசாக கண்டுபிடிச்சு இந்தந்த பெருமாளுக்கு இப்படி எல்லாம் இதை தான் சமர்ப்பிக்கலாம் இந்தென்ன மாதிரி விளக்கு சமர்ப்பிக்கலாம் என்ன பொருட்களை சமைத்து சமர்ப்பிக்கலாம் இதெல்லாம் பண்ணா பகவானுக்கு சந்தோஷப்படுவார் இப்படின்னு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சோம்னால் அதெல்லாம் சாஸ்திரியமானதாக இருக்காது பகவானுக்கு பிடிக்காது என்று சொல்கிறார் அந்தந்த இடத்துல ஒவ்வொன்று இருக்கும் இப்ப ஸ்ரீமுஷ்ணம்னு போனோம்னா பகவான் பூ வராக சுவாமி அவருக்கு கோரைக்கிழங்கு சமர்ப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப நாளா வழக்கத்தில் இருக்கு பெரியோர்கள் காலத்திலிருந்து இருக்கு வராகத்துக்கு பன்றிக்கு கோரைக்கிழங்கு பிடிக்கும் அதனால கிழங்கு

கோபத்தோடு திருவாராதனம் செய்வது தவறுன்னு தெரிவிக்கிற மனசுல இருக்கிற பாவம் ரொம்ப முக்கியம் கடனேன்னு திருவாராதனம் பண்ணக்கூடாது ரொம்ப பரிவோடு கீழே ஒரு பகுதியில நாம பார்த்துருக்கோம் பகவானுக்கு ஆராதனம் பண்றோம்னா ஒரு பெரிய இளவரசனை உக்காத்தி வச்சு பண்றோம்ங்கிற மரியாதை இருக்கணுமா அதே சமயத்துல நம்ம குழந்தைக்கு குளிப்பாட்டி விட்டு அலங்காரம் பண்ணி அதுக்கு புஷ்பத்தை சாத்தி அதுக்கு சாம்பிராணி புகை போட்டு அதுக்கு சோறு குட போகிறோங்கிற பரிவோடு பண்ணணுமாம் அதே சமயத்தில் ஒரு பெரிய யானையை போல இருக்கிற பகவான் பெரியவர் நினைக்கணுமாம் ரொம்ப நாளா பிரிஞ்ச ஒரு உறவினரை திரும்ப இப்பதான் சந்திக்கிறோங்கிற அளவுக்கு கௌரவத்தோட ஒரு வாஞ்சையோட திருவாராதனம் பண்ணணுமாம் இப்படி புத்தியில நல்ல எண்ணங்கள் இருக்கணுமே தவிர கோபத்தோடோ வெறுப்போடோ அல்லது இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கேங்கிற ஒரு கடமைக்கு பண்ணுகிறேன் இதெல்லாம் கர்த்தவியம் செய்ய வேண்டும் தலையெழுத்துக்கு பண்றேன் என்கிற எண்ணத்தோட ஒரு நாளும் செய்யக்கூடாது ஆசையோடு பகவானுக்கு திருவாராதனம் செய்ய வேண்டும் குருத்தஹா கோபத்தோடோ வருத்தத்தோடோ பகவானுக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அடுத்தது உபான பிரபதே ததா வாபீம் சச்சதி உபானகம் அப்படின்னா செருப்பு அணிந்து கொண்டு கோவிலுக்கோ அல்லது குளத்துக்கோ செல்லக்கூடாது குளத்துக்கு போறோம்னா செருப்பை சரி போட்டு போனாலும் வெளியிலே விட வேண்டும் கோவிலுக்குள்ள போறது செருப்பை போட்டுண்டு போறதோ குளத்திலே செருப்பை போட்டுக்கொண்டு எனக்கு காலை தள்ளிண்டு போறதோ சுவாமி செருப்பு இருந்தா தான் நம்ம காலை ஊன்றி வைக்க முடியும்னால் அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது அந்த தீர்த்தத்துக்குன்னு ஒரு புனிதத்தன்மை இருக்கு செருப்பை போட்டு குளிக்க போக முடியாது அதை அடுத்தது சொன்னார் வினா பேரியாதி சப்தேன துவாரசிய உத்காட்டனம் அம இதுவும் முக்கியமானது பகவானுக்கு காலங்கார்த்தால போய் சுப்பிரபாதம் பண்றோம் பகவானுக்கு திருக்காப்பு நீக்குதல் பகவானுடைய கோயிலாழ்வார் கதவை திறக்கிறோம் துவார உத்காட்டனம் துவாரம்னா கதவு உத்காட்டனம்னா திறப்பது பகவானுடைய சன்னிதானத்தின் கதவை திறக்கும் போது நேர போய் கதவை திறக்க கூடாதான் பேரி முதலான வாத்தியங்களை இசைத்து கொண்டுதான் திறக்கணுமா நாம ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னால் கார்த்தால் அவர் தூங்கி எழுந்திருப்பார் அவர் படுக்கரைக்கு உள்ள கதவையே தட்டாம நேர திறந்து போயிடலாமா போகூடாது இல்லையோ அப்ப உள்ள போகும்போது பேரி முதலான சப்தங்களை ஏற்படுத்தி வாத்தியங்களை எல்லாம் வாசித்து வீட்டில் எங்க சுவாமி வாத்தியங்களுக்கெல்லாம் போறதுன்னா அதற்காகத்தான் மூன்று முறை கைதட்டி கொள்ளுவதுண்டு பகவானுக்கு திருக்காப்பு பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமானம் என்று விஸ்வாமித்தருடைய ஸ்லோகம் சுப்பிரபாத ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டு தரப்பதுண்டு அதற்கு முன்னால் இப்படி மூன்று முறை கைகளை தட்டிக்கொள்ள வேண்டும் அது அந்த பேரி சப்தத்தை வாசிக்கிற மாதிரி என்னென்ன வாத்தியங்களோ அதை வாசிப்பதை போல மூன்று முறை கைகளை தட்டி கொண்டு அதற்கு பிறகுதான் பகவானுடைய கதவை திறக்க வேண்டும் சப்தேன செய்யாமல் தரந்தால் அது ஒரு அபசாரமாகிறது அதுக்கு மேல அந்தமாம் தேவிய ஸ்பிருஷேத கதாச்சன அந்த இருட்டிலே பகவானை தொட்டு திருவாராதன பண்ணவே கூடாது எப்ப பண்ணாலும் முதல்ல விளக்கு எரிய வேண்டும் பகவானுக்கு என்ன பண்ண போறோம்னா முதல்ல காலை எழுந்த உடனே குளிச்சு விளக்கேத்தி விட வேண்டும் அவருக்கு புஷ்பம் சாத்திரம்னாலோ சந்தன சாத்திரம்னாலோ அவருடைய கதவை திறக்கிறோம் என்கிறாரோ அவருக்கு உணவு நைவேத்தியம் சமர்ப்பிக்கும் போதோ எப்போதும் விளக்கு கண்டிப்பாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இருட்டிலே பகவானுக்கு திருவாராதனம் செய்யக்கூடாது அதுக்கு மேலே எஸ்துமே தீபகம் ஸ்பிருஷ்டுவா மாமேவ பிரதிபத்தியதே அப்ப இருட்டில் பண்ணக்கூடாதுன்னா விளக்கேத்துட்டு தானே பண்ணணும் ஆமாம் விளக்கேற்று தான் விளக்கேத்திட்டு நேர பகவானை தொடலாமான்னா அதுவும் கூடாதுங்கிறார் விளக்கை ஏற்றிவிட்டு கைகளை கொண்டுதான் மறுபடியும் பகவானை தொட வேண்டும் உலகத்தில் பொதுவாக எந்த லௌகிக்க பொருளை தொட்டுவிட்டும் நேர பகவானை கையாளவே கூடாது சால கிராமமூர்த்தியை தொடும்போது அவ்வப்போது கையை அலம்பிக்கொள்ள வேண்டும் நாம் புஷ்பத்தை எடுப்போம் புஷ்பத்தை புரோக்ஷிச்சு பகவானுக்கு சாத்தி விட்டு அடுத்து ஒரு நம்மளுக்கு பண்ண சமையலை தொட போறோம்னா சமையலுக்கு பத்து உண்டு எல்லா குறைகளும் உண்டு இதை தொட்டா அதை தொடக்கூடாது தயிரை தொட்டா பிரசாதத்தை தொடக்கூடாது பிரசாத தொட்டா வெஞ்சனத்தை தொடக்கூடாது இத்தனை நியமங்கள் உண்டு அதையெல்லாம் தொட்டுவிட்டு நேர பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது துளசியை தொடக்கூடாது தீர்த்த தொடக்கூடாது கை அலம்பி விட்டுத்தான் எதையுமே பகவானுக்கு தொடர வேண்டும் அப்போ அந்த காரேச்ச மாம் தேவி எஸ் பிருஷேத கதாச்சன எஸ்துமே தீபகம் ஸ்பிருஷ்டுவா மாமேவ பிரதிபத்தியதே அதுக்கு மேலே சரீரம் மர்தயித்துவா தூ யோமாப்னோதி மாதவி உடலில் எண்ணெய் தேய்த்து கொண்டு பகவானுக்கு போய் கைங்கரியம் பண்ணக்கூடாது குளித்து விட்டு ஆனால் தூய்மையாகத்தான் செய்ய வேண்டும் அதற்கு மேலே கந்த புஷ்பாண்யதா தூ எஸ்து தூபம் பிரயச்சதி இது ஒரு முக்கியமான குறிப்பிட்ட விஷயம் பகவானுக்கு திருவாராதனம் பண்ணும்போது மொத்தம் ஆறு ஆசனங்கள் உண்டு மந்த்ராசனம் ஸ்நானாசனம் அலங்காராசனம் புனர்மந்திராசனம் அப்புறம் போஜியாசனம் புனர்மந்திராசனம் பரியங்காசனம்னு ஆறு ஆசனங்கள் முதல்ல மந்த்ராசனத்தில் ஏழை தான் எல்லா தேவையான எல்லாம் ஏற்படுத்திப்போம் அப்புறம் ஸ்நானாசனம் அவருக்கு தீர்த்தம் ஆட்டுவதற்கு நீராட்டுவதற்கு அப்புறம் அலங்காராசனம் வருதோ இல்லையோ அலங்காராசனத்தில் சில உபசாரங்கள் பகவானுக்கு சந்தனம் அரைத்து சமர்ப்பிப்பதுண்டு புஷ்பங்களை சாத்துவதுண்டு அதுக்கு மேல தூபஹாரதி சாம்பிராணி புகை போடுற மூலியம் இது மூன்றையும் செய்ய வேண்டும் இதில் முதலில் சாம்பிராணி புகையை சேர்க்க கூட தூபஹாரதி பண்ணக்கூடாதான் கந்த புஷ்பாணி அதத்துவா தூ கந்தம்னு சொன்னா சந்த் சாந்து சந்தனம்னு அர்த்தம் அப்புறம் புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் கந் சந்தனத்தையும் புஷ்பத்தையும் சமர்ப்பிக்காமல் ஒருவர் தூபஹாரதி சாம்பிராணி புகையை சமர்ப்பித்தார் என்றால் அதுவும் அபசாரமாகிறதுன்னு பகவான் தெரிவிக்கிறார் அப்ப முதல்ல புஷ் சந்தனம் அதற்கு பிறகு புஷ்பம் அதற்கு பிறகுதான் தூபகாரத்தையை செய்ய வேண்டும் இதெல்லாம் திருவாராதனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய முறைகள் எத்தனையோ வகை பொதுவா தினப்படி கடைப்பிடிக்க வேண்டிய உணவு தூய்மை அதுக்கு மேல உடலின் தூய்மை அன்றாடம் இருக்க வேண்டியது அதுக்கு மேல மனதினுடைய தூய்மை இருக்க வேண்டியது பொருள்களில் தூய்மை இருக்க வேண்டும் இத்தனை வகைகளையும் ஆகமத்திலும் கூறுகிறார்கள் புராணங்களில் வராக புராணத்தில் பகவானே கூறுகிறார் சுவாமி ரொம்ப எளிமையா அவருக்கு அர்ச்சனை பண்ணணும் அவரை பத்தி பாடணும் அவரை பத்தி வணங்க வேண்டும் பண்ணா மோக்ஷம் கொடுப்பார்னு சொன்னீள் செய்ய வேண்டும் அதுக்காக அபச்சாரங்களை செய்து கொண்டே புஷ்பத்தை சமர்ப்பித்தா பகவானால ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையோ அப்ப அபசாரங்களை தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை உபச்சாரங்களை தொண்டுகளை செய்ய வேண்டும் அதுக்கு மேலே பிரார்த்திச்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபச்சாரங்களை தவிர்த்து விட்டேன் இதற்கு மேல் ஏதாவது உபச்சாரங்கள் ஏற்ப அபசாரம் ஏற்பட்டிருந்தால் க்ஷமஸ்வ நீதான் அவற்றை பொறுத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனையோடுதான் திருவாராதனத்தை முடிக்க வேண்டும் உபச்சாரபதேசேன கிருதான் அரஹன்மையா அபசாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமான ஒரு ஸ்லோகம் நான் உனக்கு உபச்சாரம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும் தான் ஆரம்பித்தேன் ஆனால் பதினாறு உபச்சாரங்களை பண்ணுறதை விட முப்பத்தி ரெண்டு அபச்சாரத்தை பண்ணி முடிச்சுருவோமா பதினாறு உபச்சாரங்கள்னா ஆஹ்வானம் பகவான் முதல்ல அழைத்து அமர்த்தி அவருக்கு ஆசனம் கொடுக்கணும் அர்க்யம் பாத்தியம் ஆசமநீயம் நீராட்டுதல் அப்புறம் புஷ்பம் சார்பித்தல் கந்த சார்பித்தல் வஸ்திரம் சார்பித்தல் உபவீதம் பூணூல் சமர்ப்பித்தல் அவருக்கு நைவேத்தியம் பண்ணுவது ஹாரதி பண்ணுவது இதைப்போல் ஒரு பதினாறு உபச்சாரங்களைத்தான் திருவாராதனத்தில் நாம் சமர்ப்பிக்கிறோம் அந்த பதினாறு உபச்சாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன்னா ஆனா ஒவ்வொரு கட்டத்திலும் தவறுகளை செய்து விடுகிறோம் அப்போ பதினாறு உபச்சாரம் பண்றேன்னு ஆரம்பிச்சு இப்போ சொன்ன முப்பத்தி ரெண்டு அபச்சாரத்தை பண்ணி நாம முடிச்சிடுறோம் இப்போ என்ன சுவாமி பண்றது உபச்சாரம் பண்ணாம இருந்துடலாமா நாளிலேயே திருவாராதனம் பண்ணாம இருந்துடலாமான்னால் அப்படி பண்ண முடியாது திருவாராதனத்தை செய்துவிட்டு தெரியாமல் கவனக்குறைவால் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அதை அனைத்தையும் நீயே மன்னித்தருள வேண்டும்னு பகவானிடத்திலே பிரார்த்தித்து விட வேண்டும் நாம பண்ணாலே இவ்வளவுதான் பிரம்மாவே பண்ணாலும் இவ்வளவுதான் யார் பண்ணாலும் பகவானுடைய பெருமைக்கு தகுந்தபடி பூஜை என்பதை யாருமே செய்ய முடியாது ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது இந்த உலகத்து புஷ்பம் இந்த உலகத்து பழம் இந்த உலகத்து சாம்பிராணி பொருட்கள் வஸ்திரங்கள் பகவானும் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்ப அவருக்கு தகுந்த ஆடை சமர்ப்பிக்கணும்னா வைகுந்தத்துல தான் சமர்ப்பிக்கணும் இந்த ஊர்ல நெய்த ஆடையை நான் எப்படி பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது இந்த ஊர்ல விளைஞ்ச புஷ்பத்தை எப்படி அவருக்கு சமர்ப்பிக்கிறது ஆனால் இருக்கோம் வேற வழி கிடையாது நமக்கு இதுதான் இருக்கு பகவானும் நாம எப்படி அவரை குழந்தையா நினச்சிண்டு திருவாராதனம் பண்றோமோ அவர் நம்மளை குழந்தையா நினைச்சுட்டு திருவாராதனத்தை ஏத்துக்கிறார் நான் தப்பு பண்ணால் அவர் பொறுத்துக்கணும் அவர்கிட்ட பரிவோடு நாம் திருவாராதனம் செய்ய வேண்டும் அப்போ ஒரு குழந்தை எனக்கு வந்து கால் பிடிச்சி விடுறேன்னு சொல்லி வந்துட்டு கொஞ்சம் நகத்தால சட்டுன்னு குத்தி எடுத்துனா யாரான் தப்பு சொல்ல போறாள்னு குழந்தை பண்ணித்தேங்கிறதுல ஆனந்தப்படுவோமோ இல்லையோ அதை போல நாம் முயற்சி செய்து திருவாராதனம் செய்து அதுல முன்ன பின்ன தவறுகளை தெரியாமல் செய்திருந்தாலும் பகவான் பொறுத்து கொள்ளுகிறார் வேணும்னு தெரிஞ்ச பிறகு தவறு செய்யக்கூடாது அதுக்கு தான் பட்டியலிட்டு விட்டார் இன்னென்ன அபச்சாரங்களை தவிர்த்து விடு இதுக்கு மேல உனக்கு தெரியாமல் அறியாத்தனத்தினால கவனக்குறைவால் ஏதாவது ஏற்பட்டால் அதை நான் பொறுத்து கொள்ளுகிறேன் பகவான் கூறுகிறார் அப்ப அவருடைய எளிமை அந்த எளிமைக்கு எல்லை நிலமாக இருப்பது அர்ச்சாவதாரம் அந்த அர்ச்சாவதாரத்துக்கு விடாமல் நாம் கைங்கரியம் திருவாராதனத்தை செய்ய வேண்டும் என்று வராக புராணத்தை கொண்டு புரிந்து கொள்ளலாம் प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ